இதே போல பீட்டுறா என்னது சொக்கனோட மனைவி மீனாட்சியால கடல செய்யப்பட்டாரா சொக்கனோட மனைவி அவதாரம் எடுத்தார் சுந்தரம் பண்ணினார் யாரை கல்யாணம் பண்ணாரு வேற யாரை கல்யாணம் பண்ணாருன்னு கேக்குற நடாதகையா மீனாட்சிவா மச்சவந்தி இணைஞ்சு ஒரு பிள்ளைய பெற்றிருந்தாங்க கதை இருக்கு அப்ப மச்சகந்தியோட கூடினாரா பராசுர முனிவர் மச்சகந்தியோட மச்சகந்தி பிறந்தான்னு சொல்றோம் மச்சகந்தியோட கூடல ஏன்னா மச்சனா மீன் மீன் வாசம் அடிக்கும்னு அவர் தன்னுடைய சபா வலிமையால அந்த பெண்ணுக்கு ஒரு நறுமணம் கொடுக்குறாரு நறுமணம் கொடுத்து அவளை பரிமளகந்தியா மாத்தி பரிமளகந்தியோட கூடினார் அப்ப கேள்வி எப்படி கேட்கணும் பராசுர முனிவர் யாரோட கூடினார் கேட்டா மச்சகந்தியோட கூடினாங்கன்னா தவறு ஒரே பெண்ணுதான் அந்த மச்சகந்தின்ற பேர் மாறி பரிமளகந்தி பரிமளகந்தின்னு பேர் மாத்திட்டாரு அந்த பேர் கடைசி வரைக்கும் இருந்துச்சா அப்புறம் கடைசி வரைக்கும் இல்லையா இல்லையான்னு கேட்ட இருக்குன்னு இருக்குன்னு நான் சொல்லலையே அடுத்து அவளுக்கு சத்தியவதின்ற பேரு சத்தியவதியை யார் விரும்பணும் தெரியுமா சத்தியவதி அவன் ரெண்டு பேரும் விரும்பினாங்க யாரு சித்ராங்கது விசித்திர தெரியும் அந்த ரெண்டு பேரையும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா இல்ல அப்ப யார கல்யாணம் பண்ணா இல்ல அம்பன்ற அதாவது அம்பை என்ன சொல்ல பண்ணா கூட சாமோட விரும்ப நீ கதையை குழப்பிட்டு போவ நான் ஒரு கல்யாணம் நீ அதுக்குள்ள ஒரு சுத்திட்டு இருக்க நானே பெரிய இடிய பச்சுக்களு நீங்க ஏன் வாயலையே நான் ஒரு கேள்வி மைய புள்ளி எடுத்துக்காட்டு சொன்ன அதாவது பரிமளகந்திய கூடுனார்னா கூடுனார் மச்சகந்திய கூடல அதே மாதிரி பிறப்பா தாண்ட தலாதகை ஆனா திருமணம் செய்த பொழுது மீனாட்சி இருவருக்கு பிறந்தவன உக்கரபாண்டியன் உக்கரபாண்டியன் யாருடைய அவதாரம்னா முருகப்பெருமானுடைய அவதாரம் அவர் அவதாரம் எடுக்கும் பொழுது தேவியான என்ற பெண்ணாக படவள் யாரும் அவதாரம் எடுக்கிறா காந்திமதி என்ற பெண்ணை அவதாரம் எடுக்கிறா அப்படி அவதாரம் எடுத்த பொழுது இருவரும் கூடிய பொழுது அது மன்னன் அரசி இருவரும் கூடிய பொழுது பிறந்தவன விக்ரம பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அப்ப முருகனுக்கு பிள்ளையாக பிள்ளை இருக்கு இந்த நம்ம கும்பர முருக கடவுளா இருக்க பொழுது ஒரு பிள்ளை இல்லை அந்த முருக கடவுள் உக்கரபாண்டியனாக மதுரையில் அவதாரம் எடுத்த பொழுது அவருக்கு பிள்ளை இருக்கு முருகப்பெருமான் மனிதனாக அவதாரம் செய்த பொழுது அவர் பிள்ளை முருகனுக்கு பிள்ளை இருக்கு அது கிட்ட விக்ரம பாண்டியன் திருவிளையாடு கருத்து கலக்கப்படும் சரி இப்ப நான் கேக்குறேன் என்ன என் இடம் சொல்ல முடியாது உனக்கு என்ன பத்தம் கொடுத்தான்னு சொல்ல முருகப்பெருமானையே தமிழ் கடவுள்னு சொல்றோம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்குற சுத்த தமிழ் இருக்காங்க இளமை வேணா அப்பை தமிழ் மூதாட்டினே அந்த அப்பையாரே எனக்கு இளமை வேணாப்பா முதுமை கொடுப்பான்னு முருகன் கேட்டாளா இல்ல விநாயகர் தான் கேட்டா விநாயகர் தமிழுக்கு தொண்டாட்டி இருக்காரு ஏன் முருகன் மட்டும் தமிழ் கடவுள்றீங்க என்ன காரணம்னா உயிர் எழுத்து 12 மெய் எழுத்து 18 ஆயுத எழுத்து 1 இது அடிப்படை இதுதான் அதன் பிறகு வந்ததுதான் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் சரி அதுல இருந்து உருவானதானே சரி இதுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் அதன் அது அடிப்படைங்கிற காரணத்தால உயிர் எழுத்து 12 முருகப்பெருமானுடைய 12 கரங்களாக இருக்கு மெய் எழுத்து 18 முருகப்பெருமானுடைய நெற்றி கண்களாக இருக்கு எப்படி 12 கண்களுக்கு 12 அது ஆறு முகத்துக்கு 2 கண்கள் 6 2 12 அப்ப 12 தானே வரும் எப்படி 18 வரும் அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் ஏன்னா முருகப்பெருமான் ஈஸ்வருடைய அவதாரங்கிறதுனால அவருக்கு நெற்றி கண்ணும் உண்டு அதனால 3 6 18 18 அதை மெய்யெழுத்து 18 முருகப்பெருமானுடைய கண்களாக இருக்கு ஆயுத எழுத்திற்கு பத்தியில் ஆயுத எழுத்து அதான் முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தின் அம்சமாக இருக்கு அதனாலதான் அந்த நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களுக்கும் முருகனுடைய உருவ ஒற்றுமையும் ஒரே மாதிரி இருக்கனால முதல் சங்கத்துல முதல் இலக்கண நூல் அகத்தியம் என் நூல் கொடுத்ததே முருகப்பெருமான் அப்ப ஒரு மொழிக்காக ஒரு கடவுளை இறங்கி வந்தார்னா அது முருகன் மட்டும்தான் அது மட்டுமல்ல தமிழுக்கு அடிப்படை முக்கியம் இலக்கணம் தான் முக்கியம்
இலக்கணம்னா அதுல தமிழ் வார்த்தையில நிறைய விஷயம் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் உண்மை. இப்ப கந்தபுராணம் தெரிஞ்சவர் யார் தெரியுமா? கச்சியப்ப சிவாச்சாரியா. கச்சியப்ப சிவாச்சாரியோட அப்பா யார் தெரியுமா? காலத்தீப சிவாச்சாரியா. கச்சியப்ப சிவாச்சாரியா கந்தபுராணத்தை அடி எடுத்து கொடுத்தது முருகப்பெருமான் தான். ஒரு தமிழ் நூலுக்காக முருகனே வந்து அடி எடுத்து கொடுக்கிறார். என்னன்னு திரட சக்கர சமூகம் அமைந்துள்ளார் அப்படின்னு நிறைய தமிழ் படித்த புலவர்கள் திகழ சக்கர சமூகம் என்ன விளக்கம் கேட்டாங்க. அவர் சொல்றாரு, திகழ் கூட்டம் தசம் கூட்டல் கரம் அப்படின்னா திகழ் தச கரம் என்றார் திகடசம் என்று பொருள் விளக்கம் கொடுத்தாரு. கச்சியப்பரு திகழ் தச கரம்னா திகடசம் எந்த இலக்கண நூல்ல இல்லையப்பா. நாங்க படிச்ச வரைக்கும் முருகப்பெருமானே வீர சோழியும் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூலை புலவனாக கொண்டு வந்து தமிழுக்கு கலங்கம் ஏற்படக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக இலக்கண நூலை முருகப்பெருமான் கொடுத்தார். முருகன் கொடுத்தா இலக்கணம். உனக்கு இலக்கணம் தெரியுமா? தமிழ் அரசி. அப்புறம் இலக்கணம் படிக்காம இரட்டை கிழவி இருக்குல்ல? ஆமா, ரெண்டு கிழவி ஒண்ணா போறதா? அது இரட்டை கிழவி. இல்ல இல்ல, பலபலன் இருக்குங்க. பலபலன்னா பொருள் இருக்கு. அப்ப பழ அப்படின்னா பள்ளிக்கூடங்க சும்மா தக தக மின்னதேப்பா. அப்ப தக மின்னதுன்னா பொருள் இல்ல, தக தகனா பொருள் இருக்கு. என்ன வச்சு நீங்க எதுவும் நகைச்சு வேதம் பண்ணலையே? ஐந்தில் பறவை இரட்டை கிழவி ஒன்றில் ஒன்றாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஞ்சில்ங்கிற பறவை இருக்குல்ல சாமி, அது ஜோடி பறவை இல்ல. ஒரு பறவை இறந்தாலும் உடனே இறந்து போயிருவான், ஒரு தனியா இருக்காதா? முடிஞ்சிருக்கு இதை தெரியாம நிக்க வச்சு பேர் வாங்கிட்டு பிள்ளையின்றி படிக்கணும். கற்பவை கற்றப்ப நிற்க, நம்ம படிச்சது நம்ம கூட கடைசி வரைக்கும் நிலைக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதற்கு தக அப்படின்னு முடிச்சிருக்காரு. அதற்கு தகனா அதற்கு ஒப்பாக நீ படிச்சதுக்கு தக்கவாறு நடந்துக்க, அது அப்பதான் உன்னோட கடைசி வரைக்கும் நீ படித்த படிப்பு இருக்கும் அப்படிங்கிற அதற்கு தகன ஒப்பாக அதற்கு தக்கவாறு அப்படின்னு அர்த்தம். தகன்ற எழுத்து இலக்கணத்தை இருக்குன்றீங்களா? இது அது இலக்கணத்தை இல்ல. இப்ப ஒரு அதுக்கு சின்ன இடத்துல சொல்றேன், ஒரு எழுத்து பொருள் தருமா? ஒரு எழுத்து எப்படி பொருள் தரும்? பொருள் தராது. ஆனா தமிழ்ல ஒரு எழுத்து பொருள் தரும், நிறைய பொருள். எப்படி? இப்ப தீ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குல்ல, அது பொருள் தருமா? தராத. தீனா நெருப்பு. பை அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குல்ல, அது பொருள் தருமா? தராத. ஏ அப்படின்னு இருக்குல்ல, ஏ அது பொருள் தருமா? தராத. அப்படின்னா அழைக்கிறது பொருள் தருமா? தராத. இருக்கிறவங்க எப்படிலாம் மண்டைய கொண்டு குழப்பி என்னையா கிடையாது பஞ்சபூத ஸ்தலங்கள். பஞ்சபூத ஸ்தலங்கள், பஞ்சபூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த அஞ்சுக்குமான ஸ்தலம் என்ன? நிலத்துக்கு காஞ்சிபுரம், நீருக்கு திருவானைக்கா, காற்றுக்கு திருக்காளகஸ்தி, ஆகாயத்துக்கு நெருப்புக்கு திருவண்ணாமலை, ஆகாயத்துக்கு சிதம்பரம். நீ சிவன பட்டதாரம் பண்ற. ஆமா, சிவனதாரம் கும்பிடுற. உனக்கு இதுல ஒரு விஷயம் கேக்குறேன். இந்த அஞ்சு ஊர்ல, அஞ்சு கோயில்ல, ஒரு கோயில்ல ரெண்டும் அஞ்சு சேர்ந்து ஒண்ணு உருவாக்குச்சு, என்ன சொல்லு? மறுபடியும் ஒரு இடத்தை உருவாக்குச்சு, என்ன
குழப்பு என் ஆரம்பித்த குழப்பு சரி உன்னை கேட்கணும். நான் சிவனுடைய புள்ள முருகனை கும்பிடுறேன், அதனால நீங்க இதை கேள்வி கேட்கல. சிவன் உங்களுக்கு என்ன முறை? சிவன் எனக்கு மாமன் முறை வேணும். உங்க மாமன் தானே? உங்க மாமனுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இந்த பூலோகத்துல இருக்குல்ல, ஈசனுக்கு. அதுல ஒரு ஆலயத்துல ஒரு அஞ்சு வணங்குச்சு. பத்து வணங்குச்சா? பத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். பைத்தியம் படிச்சது அப்படியே சொன்னா ஒரு சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, நீதி சாஸ்திரம் நல்லா படிச்சிருக்காங்க, படிச்சதால ஒப்பிக்கிறாங்க. அது சின்னதை வாங்கி எடுத்த மாதிரி படிச்சதை எப்படி நாடகத்தை குழப்பி விடுறது அப்படின்னு யோசிக்கணும். உங்களை மாதிரி எப்படி வள்ளியை குழப்பி விடுறது? குழப்பங்க சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படியா? அதாவது அஞ்சு அஞ்சு அப்படியா? அப்படியே அஞ்சு எண்ணிக்கையில் அஞ்சு இல்ல, ஒரு மனிதனுக்கு எத்தனை அறிவு? மனிதருக்கு ஆறு அறிவு. ஓர் அறிவு எதுக்கு? ஓர் அறிவு மரம் செடி கொடிகளுக்கு. இரண்டு அறிவு? அது ஊர்வன. மூன்று அறிவு? நீர் வாழ்வன. நான்கு அறிவு? நான் பறவைகளுக்கு. ஐந்து அறிவு? ஐந்து அறிவு விலங்குகளுக்கு. ஆறு அறிவு? ஆறு அறிவு மனிதர்களுக்கு. ஏழு அறிவு? முனிவர்களுக்கு. எட்டு அறிவு? தெய்வங்களுக்கு. ஒன்பது அறிவு? இல்லையா? இல்ல, எட்டு அறிவு. ஒன்பது பத்து பதினொன்று போயிட்டு கூடாது சரியா? இதுல இப்ப இதுதான் அறிவின் கணக்கு. இதுல அஞ்சு அஞ்சு இருந்தீங்க, அஞ்சு அறிவு எதுக்கு? நீங்க இரண்டும் சேர்ந்து வழிபட்டதாலே உருவானது மிகப்பெரிய ஒரு ஸ்தலம். ஆடும் ஆணையும் சேர்ந்து வழிபட்டு ஒரு ஸ்தலம் உருவானதாலே மிகப்பெரிய சிவனுடைய ஸ்தலம் திரு ஆடு ஆணை. திரு ஆடு ஆணை திருவாடானை. இன்னைக்கு ஒரு பேர் திருவாடானை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அப்ப அஞ்சறிவும் அஞ்சறிவும் வணங்கினாலே திருவாடனை வந்துச்சு. ஆமா, திருவாடன ரெண்டு அஞ்சம். பஞ்சபூத சரணில காஞ்சிபுரம் சொல்லியாச்சு. காஞ்சிபுரம் இல்ல இல்ல என்ன சொல்ல வந்த ஏன் இல்லன்னு சொல்ற? காஞ்சிபுரம் திருவாணிக்கா. திருவாணிக்காங்கிற வார்த்தை எப்படி சொன்னா திரு அப்படின்னா பெருமைக்குரிய அர்த்தம். அதாவது ஆணைக்கா அப்படின்னா யானை கூட்டல் கா. கா என்றால் ஒரு எழுத்துதான். அது தமிழ் அகராதிமுறை எப்படி பொருள் பிடிச்சோம்னா சிலந்தின்னு பொருள். அதனால யானையும் சிலந்தியும் வழிபட்ட ஸ்தலம் ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரர் ஆலயம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாணிக்கா அந்த ஸ்தலம். அங்கதான் திருவாணிக்காங்கிற ஸ்தலத்துலதான் யானைக்கு எத்தனை அறிவு? அஞ்சு அறிவு. சிலந்திக்கு எத்தனை அறிவு? ரெண்டு அறிவு. ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு சேர்ந்து வணங்கியது திருவாணிக்கா ஸ்தலத்துல. போதுமா? ஒரு கோயில் கிட்ட வச்சுங்களேன், எப்படி கிட்ட ஒரு கோயில் ஒரு அஸ்திவாரம் போட்டு எழுத்து தமிழுக்கு முக்கிய கொடுத்த சுத்த தமிழன் ராஜராஜ சோழன். மெய்ய எழுத்துக்கள் 216 அவர் கட்டிய அந்த கோபுரத்துடைய அடிய 216 அடியாக வச்சார். அப்படியே 216 அடி வச்சிருக்காருல, அது மட்டும்தான் ராஜராஜ சோழன் தமிழுக்கு கொடுத்த பெருமையா? வேற என்ன பெருமை நினைக்கிறீங்க? அந்த ஆலயத்துக்குள்ளேயே தமிழுக்கு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. தமிழ் எழுத்துக்களுக்கும்
பதினெட்டு உயிர்மை எடுத்து 216 அப்ப திட்டம் பண்ணி கேட்டிருக்கேன் 216 அப்ப அஸ்திவாரம் போறோம்னா இத்தனை வருடம் முடிக்கணும் கணக்கு இருக்குல்ல அது கணக்கு சரியா இருக்கும் ஆனா மேல இருந்து இதுல முடிக்கிறது சாத்தியமாகுமா முடியாது அது முடியாது ஆனா முடிச்சு காட்டே வருது எந்த கோயில் கதையா சொல்லிட்டு மேல இருந்து எப்படி அது முடிக்க முடியாது முடிக்க முடியாது என்ன முடிச்சு காட்டினேன் எந்த கோயில் என்ன பண்றீங்க அப்படி கிடையாது வாங்கி முடியாது அப்ப உள்ள மன்னர்கள் சாதனை படைக்க முடிவு பண்ணாங்க ராஜராஜ சோழ என்ன பண்ணாரு மலைகளே இல்லாத பகுதியில மலை மலைகளை உடைச்சு கற்களை கொண்டு வந்து அடுக்கி ஆலயத்தை கட்டார் ராஜராஜ சோழன் அது மாதிரிதான் கட்டினது காளையார் கோவில் மாவுடையார் கோவில் இதெல்லாம் ஆனா அதே நேரத்தில் அடுத்து வந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்க சரி ஆமா எதுக்கு கல்லை வெட்டி எடுத்து கொண்டு வரணும் பேசாம கற்களை அப்படியே வச்சு மலையை குடைச்சு கட்டிடுவோம் அப்படின்னு குடவரை கோயில் கட்டுவாங்க கட்டினாங்க அப்படி கட்டி ஆலயம் தான் திருப்பரங்குன்றம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி இதெல்லாம் அது மலைய அது கூட வரை கோயில்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அடுத்து வந்த மன்னர் யார் தெரியுமா யாருன்ற பேர் அப்புறம் சொல்றேன் ஆனா அந்த மன்னர் யா அதை என்ன எப்படி பண்ணாருன்னா ஒரு மலையை தேர்ந்தெடுத்து அந்த மலைய அது சுத்தி வெட்டிட்டாரு வெட்டி வெட்டிட்டா நடுவு என்ன இருக்கும் கற்பாறை இருக்கும் அதுல சிற்பிகள் அழைச்சு முதல்ல கலசத்தை வடிக்க சொன்னார் அதுக்கப்புறம் சுற்றி சிற்பங்களை வெடிக்க சொன்னார் அதுக்கு கீழே அப்படியே கீழே அறுக்கி கொண்டு வந்து அஸ்திவாரத்தில் கூட முடிச்சார் அப்போ அஸ்திவாரம் கீழே பறிச்சு எழுப்பி கொண்டு போனாங்க அஸ்திவாரம் போட்டு கோயில் கட்ட முடியும் இந்த கோயில் அப்போ தான் கட்டியிருக்கோம் ஆனால் கற்பாறையில் சிற்பி அதை கலசத்தை வடித்து சிற்பங்களை செதுக்கி கீழே கொண்டு வரலாம்ல அப்போ மேலே இருந்து கீழே கொண்டு வரலாம்ல கழுகுமலை அதுக்கு பக்கத்துல விநாயகர் ஆலயம் செதுக்கன வந்து முருகன் கோயில விநாயகர் விநாயகர் கோயில் அப்படியா ஆமா சரி அது ஏழு பேரும் இருக்கு ஆமா அடைந்தது போது அங்கே போறோம் எத்தனை வயது எத்தனை வயசு மாதிரி இது ஏழு ஒரு எட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுவனா பரவசித்த நீ முருகனை கட்டிக்கணும் அப்படின்னால தன்னு நாரமா உனக்கு எத்த கடவமா சேர்ந்து வாழ்ந்து என்ன அதிகமா ஆட்டம் அதிகமா இருக்கலாம் முதலே இருந்து
சொல்றேன் நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு. அவர் அஞ்சரை மினிக்கு